ரமடான் மாதனாலேயே பேரிச்சம்பழம் வீட்டில் குமிஞ்சு போய் கிடக்கும். ஆனால் ரமடான் முடிஞ்சோன்னு இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் வச்சு என்ன செய்யறது? நார்மலாக வச்சு சாப்பிட்லாங்க, பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கூட தாராளமாக அதை வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அரிராயாவுக்கு வந்து இதை வச்சு ஒரு கேக் செய்யலாம், செம்மையாக இருக்கும். வர கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்து ஷோ ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோ ருசியான ஒரு கேக் வந்து இந்த பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணி செய்யலாம். விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 25 பேரிச்சம்பழம் இருந்தால் போதும், இல்லை ஒரு 200 கிராம். அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண பிற்பாடு அதை வந்து சூடான சோயா மில்கில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நான் வீசோ யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் வால்நட் வந்து சாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இந்த கேக் வந்து கேக் குருமு அண்ட் வால்நட். ஸோ வந்து இந்த பேரிச்சம்பழமும் வால்நட்டும் ஆட் பண்ணி தான். ஸோ இதில் வந்து கோதுமாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் ஆல்சோ சோடா. பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன், சோடா 1 டீஸ்பூன் அண்ட் கோதுமாவு வந்து 1 கப். இதெல்லாம் ஆட் பண்ணி சளிச்சு ஒரு பக்கத்து வச்சுக்கோங்க. இந்த வார்ம் மில்கில் ஊற வச்சுருந்தோம்ல இந்த குருமா, ஸோ இந்த சோய் மில்க் அண்ட் குருமா வந்து நல்லா நம்ம பிளாண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு அந்த மிக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இதில் பேஸ்டில் வந்து நம்ம ஆக்சுவலி எண்ணெய் ஊற்றணும்னு ரெசிபி போட்டிருந்துச்சு, நானும் ட்ரை பண்ணேன். கடைசியில் கேக்கு வந்து என்னை கோளாறு ஆக்கி விட்டுச்சு. ஸோ நான் 2வது தடவை திரும்ப செய்யும் போது எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சேன். எண்ணெயை அப்படியே இந்த ரெசிபிலேருந்து எடுத்துட்டேன், கணக்காக செம்மையாக வந்துச்சு. ஸோ நீங்கள் தயவு செய்து எண்ணெயை மட்டும் ஊற்றிடாதீங்க. ஸோ எண்ணெயை நீங்கள் பார்த்து தான் மறந்துடுங்க. ஸோ இந்த மாவையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குருமாவோட பேஸ்டில் நீங்கள் வந்து இந்தமாரி தட்டில் வந்து ஊற்றி பேக் பண்ணலாம். ஸோ இந்த தட்டு வந்து நான் 7-இன்ச் தட்டு யூஸ் பண்ணனால அது ரொம்ப நீப்பேஸாக தான் கிடச்சி, தபாலாக கிடைக்கல. ஸோ அதனால் நான் அவன் வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸ் ஒரு 20 நிமிஷம் தான் வச்சேன். கூக்காயி கணக்காக வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு அவனுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அவனில் வச்சுட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ பேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி நான் அந்த ஆயில் ஊற்றி செஞ்சது. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து நல்லா அழகாக தான் பொங்கி, பேசிக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாம் அழகாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா அது அழகாக ரைஸ் பண்ணி வருது, செம்மையாக இருந்துச்சு. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அதை எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் சேர்ந்து அதை நல்லா ஆறணும்னு பார்த்தா அந்த கேக்கெலாம் கொஞ்சம் க்ராக் விட்டு ரொம்ப ஓவர்லி மாய்ஸ்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு, ஆனால் கையில் பிடிக்கவே முடியல, அப்படியே பிரேக் ஆகி விடுவது, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் எண்ணெயை ரிமூவ் பண்ணிட்டு செஞ்சேன். எனக்கு அதே கேக் இந்த டெக்ஸ்சரில் கிடச்சிது. இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சுது. ஸோ எண்ணெய் ஊற்றாத செஞ்சது பார்த்திங்கன்னா ஸ்டில் ரொம்ப ஸ்பாஞ்சியாக அழகாக ஃபேர்மாக இருந்துச்சு, பிரேக் பண்ணி விழுவாமல். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். Sehijau Ramadan.